நண்பர் பாலாஜி அவர்கள் என்னை முதன்முறையாக சந்தித்து இந்த பிரசாந்த் முதியோர் நல்வாழ்வு இல்லத்தை துவக்கி வைக்க வேண்டும் என்று நிற்பட்டுக் கொண்டார். எனக்கு அதற்கு முன்னாய் நான் அவரை பார்த்தது கிடையாது. பொதுவாக நான் ஓய்வு பெற்ற பிறகு எந்த விழாக்களிலும் கலந்து கொள்வதில்லை என்று முடிவிலே இருந்தேன். நான் வந்தவரிடம் கேட்டேன், இந்த முதியோர் நல்வாழ்வு இல்லத்திற்கு என்னையும் ஒரு அங்கத்தினராக சேர்த்து அதில் அட்மிஷன் செய்வதற்காக வந்திருக்கிறீர்களா அல்லது எதற்காக என்னை கேட்கிறீர்கள் என்று சொன்னேன். இல்லை இல்லை, நீங்கள் வந்து திறந்து வைக்க வேண்டும் இதை என்று கேட்டார். நான் என்னுடைய ஊருக்கு போக வேண்டிய இருக்கிற நிலைமை இருக்கிறது, எனக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று இல்லை நீங்கள் மட்டும்தான் ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். உங்களை யார் என்று எனக்கு தெரியவில்லை, நீங்கள் யார் என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், என்னுடைய மைத்ரான் முத்து, என்னுடைய சகோதரி உஷா, ரெண்டு பேரிடம் அமெரிக்காவில் இருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியும் என்று எண்ணுகிறேன் என்றார். முத்துவோட தலைப்பனார் கூட இங்கே வந்திருக்கிறார்கள். முத்துவும் அவருடைய துணவியார் நம்முடைய பாலாஜிங்க சகோதரி உஷா அவர்களையும் எனக்கு நன்றாக தெரியும். காரணம், என்னுடைய பிள்ளைகளிலே நான்கு பேர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அடிக்கடி நம்ம அமெரிக்காவுக்கு செல்வதற்கு அவர்களுடைய வீட்டிலே விருந்து நடக்கும். அதை கூட ஒரு முதியோர் இல்ல மாதிரி தான் அடைத்தவங்களெல்லாம் வெற்றி கொடுப்பார். நான் அவருடைய பெயரை சொன்ன உடனேயே நான் சொன்னேன், என்னுடைய பயணத்தை ஒரு நாள் தள்ளி போட்டுக்கொண்டு நான் இந்த இல்லத்திலே விழாவிலே கலந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னேன்.